நடிகர் விஜயிலிருந்து விஜய் சேதுபதி வரையில் ராகவா லாரன்ஸ் வரையில் எம்ஜிஆர் பாடல்களை தங்கள் திரைப்படங்களில் பல்வேறு விதங்களில் பயன்படுத்துகிறார்கள். எம்ஜிஆர் பாடல்கள் நன்றாக இருக்கின்றன என்ற ஒரு கருத்து இருக்கிறது, அது உண்மைதான். எம்ஜிஆர் பாடல்கள் ஏன் நன்றாக இருக்கின்றன என்பதற்கான சில காரணங்களை இந்த பதிவிலே பார்க்கலாம். ஒன்று, இதுதான் திரைப்பட பாடல் என்றால் ஏதோ பதிவு செய்து கொடுக்கிறார்கள், நடித்து விட்டு போகலாம் என்று இருக்க மாட்டார், தலையிடுவார். பாடல் விஷயத்தில் தலையிடுவார், பாடல் விஷயத்தில் தலையிடுவார். ஏவிஎம் நிறுவனம் என்றால் தலையிடுவதில்லை. ஏவிஎம் நிறுவனத்துக்காக எம்ஜிஆர் நடித்துக் கொடுத்த ஒரே திரைப்படம் அன்பேவா. அதிலே ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் பாடலை ஓகே செய்வதற்கு முன்பு எம்ஜிஆரிடம் கேட்க வந்தார்கள். எம்ஜிஆர் சொன்ன ஒரே வார்த்தை, செட்டியாருக்கு ஓகேவா அப்படின்னால் சரி, நான் கேட்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதே போல ஸ்ரீதர் திரைப்படத்துக்கும், ஸ்ரீதர் பாடல்களை பிரமாதமாக கொண்டு வருவார் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு. ஸ்ரீதருக்காக எம்ஜிஆர் செய்து கொடுத்த திரைப்படம் உரிமை குரல். அதிலே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி என்கிற பாடலை எம்ஜிஆர் ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு தான் கேட்டார். ஏற்கனவே ஒரு பதிவிலே சொல்லி இருக்கிறோம், ஸ்ரீதர் சென்டிமெண்டலாக கண்ணதாசனிடம் அந்த பாடலை எழுதி வாங்கி பதிவு செய்து விட்டார். கண்ணதாசன் இது வாலி எழுதியது என்று சொல்லிக் கொள்ளுங்கள் எம்ஜிஆரிடம். ஆனால் அதை கேட்ட எம்ஜிஆர் கண்ணதாசன் எழுதியது போல் இருக்கிறதே என்றார். ஏற்கனவே பதிவு செய்திருக்கும். இன்னொன்று, எம்ஜிஆருக்கு நல்ல இசை ஞானம் உண்டு. ராகத்தை கேட்டவுடன் இது என்ன ராகம் என்று பெயர் சொல்ல தெரியும். எம்ஜிஆருக்கு முன்னால் இருந்த சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ பாகவதரின் பரம ரசிகர் எம்ஜிஆர் அவர்கள். இன்னும் சொல்ல போனால், பொன்னந்தி மாலை பொழுது என்கிற பாடலில், அந்த பாடலை நீங்கள் கேட்டு பார்த்தீர்கள் என்றால், பல்லவி ஒரு ராகம், அனுபல்லவி ஒரு ராகம், சரணம் ஒரு ராகம், அனுசரணம் ஒரு ராகம் வரும். இது சங்கர் கணேஷ் இசையமைத்த பாடலாகும். சங்கர் கணேஷுக்கு வாய்ப்பை அவருடைய மாமா வேலுமணியிடமிருந்து எம்ஜிஆர் வாங்கி கொடுத்தார். ஆனால் சங்கர் கணேஷுக்கு பாடல் அவ்வளவு சரியாக வரவில்லை என்றவுடன் ஒரு 26-27 டியூன் போட சொல்லி, அதில் நம்பர் 7, நம்பர் 13, நம்பர் 21 என்று டிக் செய்து அந்த ராகங்களை எல்லாம் தொகுத்து ஒரு பாடலை உருவாக்கினார் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு இசை ஞானம் இருந்தது அவருக்கு. எம்எஸ் விசுவநாதன் எம்ஜிஆருக்கு என்றால் ஸ்பெஷலாக அமைத்து கொடுப்பார் ராகங்கள், ரெக்கார்டிங் எல்லாம். ஜாஸ், ஸ்பானிஷ் போன்ற உலகின் பிற பகுதிகளில் இருக்கிற ராகங்களை எல்லாம், தாளங்களை எல்லாம் எம்ஜிஆருக்காக அவர் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தார். சிவாஜி கணேசன் திரைப்படம் என்றால் கர்நாடிக் மியூசிக் பயன்படுத்துவாராம். எம்ஜிஆருக்கு பொதுவாக இந்துஸ்தானி ராகங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேஷ், சுத்தசாரங், பிஜாவந்தி, பேஹாக், திலங் என்று விஷயம் அறிந்தவர்கள் பட்டியலிடுகிறார்கள் என்னென்ன இந்துஸ்தானி ராகங்களை எம்எஸ்வி எம்ஜிஆருக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் எம்ஜிஆர் எம்எஸ்வியை மட்டும் நம்பி தன் திரைப்படங்களின் பாடல்களை வைத்திருக்கவில்லை. எம்ஜிஆர் எடுத்த சூப்பர் டூப்பர் சொந்த படங்கள் மூன்று. முதல் திரைப்படம் நாடோடி மன்னன், இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு, பாடல்கள் அவ்வளவும் சூப்பர் ஹிட். படம் 2, அடிமை பெண், இசை கே வி மகாதேவன், பாடல்கள் எல்லாம் சூப்பர் ஹிட். 3வது படம் தமிழ் சினிமா வரலாற்றின் வசூல் சாதனையை, ரெக்கார்டை முறியடித்த உலகம் சுற்றும் வாலிபனுக்கே முதலில் எம்ஜிஆர் வந்து எம்எஸ்வி புக் செய்யவில்லை, குன்னக்குடி வைத்தியநாதனை தான் புக் செய்தார். எம்எஸ்வியே தன்னுடைய வாழ்க்கை சரிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்.
அதற்கு பிறகு நாலு பேர் சொல்ல கேட்டுத்தான் எம்ஜிஆர் கடைசி நிமிடத்தில் குன்னக்குடிய கேன்சல் செய்து விட்டு, ஆனால் ஒரு திரைப்படத்துக்குரிய தொகையை குன்னக்குடி வைத்தியர் அதற்கு கொடுத்து விட்டு, ஏனென்றால் விளம்பரம் செய்து விட்டோம். அதற்கு பிறகு எம்எஸ்பியை உள்ளே கொண்டு வந்தார். பாடல் வரிகள் எழுதப்பட்ட பிறகு பதிவு செய்யப்படுவதற்கு முன்பு எம்ஜிஆரின் பார்வைக்கு வர வேண்டும். பொதுவாக கண்ணதாசன் வாலி இப்படி பயன்படுத்துவார்கள். எம்ஜிஆர் முதலில் பயன்படுத்தியது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை. பட்டுக்கோட்டை அகால மரணம் அடைந்து விடவும் கண்ணதாசனோடு தகராறு வந்து விடவும் வாலி. வாலி எம்ஜிஆருக்கு மறக்க முடியாத பாடல்களை கொடுத்தார். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் போன்ற பாடல்கள். ஆனால் அங்கேயும் திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த கவிஞர்களோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. முயன்று பார்த்தார். இவர்களை நம்பி தன் பாடல்களை வைக்கவில்லை. கலங்கரை விளக்கத்தில் சங்கே முழங்கு என்கிற பாடலில் பாரதிதாசனை பயன்படுத்தினார். அது ஏற்கனவே எழுதப்பட்ட பாடல். நாடோடி மன்னனில் கண்ணில் வந்த மின்னல் போல் தோன்றுதே என்கிற பாடலை சுரதாவுக்கு எழுத வாய்ப்பு கொடுத்தார். புதிய பூமி திரைப்படத்தில் நான் உங்கள் வீட்டு பிள்ளை என்கிற பாடல் பூவை செங்குட்டுவன் அவர்கள் எழுதியதாகும். தொழிலாளி திரைப்படத்தில் ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி ஆலங்குடி சோமு எழுதியதாகும். விவசாயி திரைப்படத்தில் கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி பாடல் மருதகாசி எழுதியதாகும். அடிமை பெண் திரைப்படத்திலே காலத்தை வென்றவன் நீ அவினாசி மணி எழுதியதாகும். அதே திரைப்படத்தில் ஆயிரம் நிலைவேவா புலமைப்புத்தன் எழுதியதாகும். அரச கட்டளை திரைப்படத்தில் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை பாடல் முத்துக்கூத்தன் எழுதியதாகும். நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் அங்கே வருவது யாரோ அது வள்ளலின் தேரோ நா காமராஜன் எழுதியதாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் மிக புகழ்பெற்ற குங்குமப்பூட்டின் மங்களம் என்கிற பாடல் ரோஷ்னாரா பேகம் என்கின்ற பெண் கவிஞர் எழுதியதாகும். ஆனால் பாடலை யார் எழுதினாலும் அதில் எம்ஜிஆர் டச் இருக்க வேண்டும். டச் என்றால் பேட் பேப்பர் பேனா எடுத்துக்கொண்டு உட்காருவார் உண்மையிலே. எங்கள் தங்கம் திரைப்படத்தில் நான் அளவோடு ரசிப்பவன். இது முதல் வரி வாலி எழுதியது. கலைஞர் கொடுத்த இரண்டாவது வரி எதையும் அளவின்றி கொடுப்பவன் என்பதாகும். அதற்கு பதில் மரியாதையாக திரு எம்ஜிஆர் அவர்கள் அதே திரைப்படத்தில் இடம்பெற்ற நான் செத்து பொழைச்சவன்டா என்கிற பாடலில் கலைஞரை பற்றி நான்கு வரிகள் எழுதி சேர்த்து விடுங்கள் என்று வாலியிடம் சொல்லி வாங்கிய வரி ஓடும் ரயிலில் இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை கொடுத்து தமிழ் பெயரினை காத்த கூட்டம் இது என்கிற வரிகளை செருகினார். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் என்கிற பாடலிலே புன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு தன் வழியே போகிறவர் போகட்டும், இதுதான் கவிஞர் எழுதி கொண்டு வந்தது. எம்ஜிஆர் தன் வழியே போகட்டுமே என்று எழுதியிருக்கிறீர்கள். அந்த வழி நல்ல வழியாக இருக்கலாமே என்று சொல்லி அதை புன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே என்று திருத்தி கொடுத்தார். அந்த அளவுக்கு பாடலிலே உட்காருவார். ஆஸ்தான பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன் தான். டி எம் சவுந்தரராஜனே சொல்லி இருக்கிறார், நான் எம்ஜிஆருக்கு என்றால் மூக்கிலிருந்து பாடுவேன், சிவாஜிக்கு என்றால் அடி நாபியிலிருந்து பாடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். கேட்கும் போதே சொல்ல முடியும் இது எம்ஜிஆர் பாடல் சிவாஜி பாடல் என்று. என்னடா ஒரே ஆளு ரெண்டு பேருக்கும் பாடுகிறானே என்று எம்ஜிஆர் யோசித்தாரா என்னவோ தெரியவில்லை. வேறு வேறு ஆட்களை முயன்று பார்த்திருக்கிறார். உள்ளம் இரண்டும் ஒன்று என்கிற பாடலிலே சி எஸ் ஜெயராமனை பயன்படுத்தி இருக்கிறார். வித்தியாசமான பாடல் அது. செவ்வாய் கிரகத்திலே அதன் சுற்றுவலயத்திலே எம்ஜிஆர் நடந்து வருவது போல இருக்கும். அந்த காலத்திலே எடுத்திருக்கிறார்கள். மயக்கும் மாலை பொழுதே நீ
போ போ இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா என்கிற மறக்க முடியாத பாடல் எம்ஜிஆருக்காக ஏ எம் ராஜா பாடி கொடுத்து. பிறக்கும் போது இருந்த குணம் போக போக மாறுது என்கின்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடலே எம்ஜிஆருக்காக சீர்காழி கோவிந்தராஜன் ரொம்ப ரேர் இந்த காம்பினேஷன் பாடி கொடுத்திருக்கிறார். காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது என்கிற ஒரு நல்ல வரி வரும் அந்த பாடலிலே. பால் வண்ணம் பருவம் கண்டேன் என்னருகே நீ இருந்தால் இது போன்ற பாடல்களை பி பி ஸ்ரீனிவாஸ் பாடி கொடுத்திருக்கிறார் எம்ஜிஆருக்காக. ஆயிரம் நிலவே வா எஸ்பிபியின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. எம்ஜிஆரின் அறிமுகமாக அவர் அமைந்தார் தமிழ் திரைப்பட உலகிற்கு. அதற்கு முன்னால் இரண்டு மூன்று பாடல்களை பாடியிருந்தாலும் அவை புகழ் பெறவில்லை. எஸ்பிபி உடல் நலம் குன்றிய போதும் ஒன்றரை மாதம் காத்திருந்து அவருக்காக அந்த பாடலை பதிவு செய்தார் என்று நன்றியோடு போகிற கூட்டங்களில் எல்லாம் எஸ்பிபி அதை நினைவு கூறும். விழிய கதை எழுது பாடலை கே ஜே யேசுதாஸ் பாடி கொடுத்திருக்கிறார். இந்த கே ஜே யேசுதாஸ் விஷயத்திலே எம்ஜிஆர் ரொம்ப தாமதமாகத்தான் அவரை பயன்படுத்தினார். அவர் மலையாளி என்பதனால் ஒரு லேபிள் வந்துடும், தான் மலையாளி, எம் எஸ் விஸ்வநாதன் மலையாளி, கே ஜே யேசுதாஸ் என்று போட்டு விட்டார். அவர் மலரே குறிஞ்சி மலரே போன்ற பாடல்களை எல்லாம் சிவாஜிக்காக எல்லாம் பாடி கொஞ்சம் பழக்கமான பிறகுதான் எம்ஜிஆர் பாடல்களை கொடுக்க ஆரம்பித்தார். எம்ஜிஆருக்காக அவர் பாடிய பாடல்களில் மிக மிக நல்ல பாடல் இரவு பாடகன் ஒருவன் வந்தான். ரெண்டு நிமிஷத்தை கூட தாண்டாத பாடல் சோகமான பாடல்களை பெரும்பாலும் தன் படத்திலே வைத்துக் கொள்ள மாட்டார். டி எம் சவுந்தரராஜனிடம் சொல்லுவாராம், சிரித்துக் கொண்டே பாடுங்கள், அப்பொழுதுதான் நான் சிரித்துக் கொண்டே நடிக்க முடியும். சிரியுங்கள் பாடுகிற போது, முகத்திலே இதழ்களிலே ஒரு சிரிப்பு இருக்கட்டும் என்று சொல்லுவாராம். ஆனால் சோகம் பெண் ரசிகர்களை கவரும் என்பதை தெரிந்து வைத்திருந்தார். அவர்களை தியேட்டருக்கு இழுக்க வேண்டுமே, அதனால் சோக பாடல்களை பின்னணி பாடகைகளுக்கு தள்ளிவிட்டு அதை பயன்படுத்திக் கொண்டார். யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் மஞ்சம், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, மலருக்கு தெந்தல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணை உண்டு, என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி என்கிற இது போன்ற மறக்க முடியாத பாடல்களை எல்லாம் சோக பாடல்கள் தான் தன் திரைப்படத்திலே வைத்திருக்கிறார். ஆனால் அவற்றை அவர் பாடவில்லை, கதாநாயகிகளுக்கு அந்த பாடல்களை தள்ளிவிட்டு. பாடலை கேட்கிற போது பாடல் விளம்பரமாக இருக்க வேண்டும், ரசிகர்களை தியேட்டருக்கு இழுத்து வர வேண்டும் என்று நினைப்பார். சுண்டி இழுக்கும்படி வார்த்தைகள், டியூன், ரொம்ப ரொம்ப வெளிப்படையான எடுத்துக்காட்டுகள். ஹலோ ஹலோ மிஸ், எங்க போறீங்க, அந்த பாடல், உன்னைத்தானே, ஏய் உன்னைத்தானே, உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே, அதெல்லாம் சும்மா ஓபனாக தெரிகின்ற உதாரணங்கள். போகும் பொழுது தியேட்டருக்கு வந்துவிட்டு போகிற ரசிகர்கள் பாடிக்கொண்டு போவது போல பாடல்கள் இருக்க வேண்டும் என்று பார்ப்பார். சிவாஜி தன் திரைப்படத்திலே, சொந்த திரைப்படத்திலே சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்கிற பாடலை போட்டார். அதில் இருக்கிற சங்கதிகள் எல்லாம் கஷ்டமான சங்கதிகள், ரசிகர்கள் பாட முடியாது. அந்த பாடலிலே சீர்காழி கோவிந்தராஜன் தான் பாட வேண்டும் என்று டிஎம்எஸ்ஏ சொல்லிவிட்டு போய்விட்டாராம். இல்லை, நீங்கள் தான் பாட வேண்டும். பாட்டும் நானே பாவமும் நானே என்ற திருவிளையாடல் படத்தின் பாடலை எல்லாம் சாதாரண ரசிகர்கள் பாட முடியாது. ஆ ஜுமக்கு ஜுமக்கு என்று போட்டு கஷ்டம். ஆனால் எம்ஜிஆர் ரொம்ப சிம்பிளா போகிறவர்கள், படம் பார்த்து விட்டு போகிறவர்கள் பாடுவது போல, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி, இப்படியாக பார்த்துக் கொள்வார். பாடல்கள் சாஃப்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். வண்ணக்கிளி சொன்ன மொழி அந்த பாடல் 3 நிமிஷம் சில நொடிகள் தான் முடிந்துவிடும். பாடல்களின் டியூன்கள் சாஃப்டாக மிருதுவாக இருக்க வேண்டும். பறக்கும் பந்து பறக்கும்
பாடலிலே அந்த டென்னிஸ் மட்டை பந்து சத்தம் அதுதான் ஸ்டார்ட். அதுதான் பாடலிலே தாளம். இந்த புன்னகை என்ன விலை, மென்மையான பாடல். நிலவென்னும் ஆடை கொண்டாடோ என்கிற பாடலை சமமான ஒரு சாஃப்டான டியூன்டு பாடலை நான் இதுவரையில் பார்த்ததே இல்லை. பாடல் முன் இசை ப்ரீவியூடு இழுவையாக இருக்கக்கூடாது. பாடல் டக்கென்று தொடங்கிவிட வேண்டும். பாடலுக்குரிய துள்ளல் ஃபர்ஸ்ட் பீட்லயே வந்துடணும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜானம் ஃபர்ஸ்ட் வருகிற போதே அந்த துள்ளல் வந்துவிட வேண்டும். தன் திரைப்படத்தை பார்க்க வராதவர்கள், அந்த காலத்திலே வானொலியிலே பாடலை கேட்பவர்கள், இது எம்ஜிஆர் படம் நாம் போகக்கூடாது என்று உறுதியோடு இருப்பவர்கள் கூட, அவர்களுக்கு கூட தன் பாடலிலே செய்திகளை விடுப்பார். உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு, ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் உயர்வது உண்டு. இது ஒரு கடமையாகவே செய்தார். பாடலிலே ஒரு புரட்சி இருக்க வேண்டும். காடு விளைஞ்சிருந்த மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சம், இப்படி பெண் சொல்வார். ஆண் எம்ஜிஆர் பாடுவார், நானே போட போறேன் சட்டம் அந்த நாடு நலம் பெறும் திட்டம். அப்படி புரட்சி இருக்கணும். உண்டு உண்டு என்று நம்பி காலை இடு, இங்கு உன்னை விட்டால் பூமி எது கவலை விடு, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு கோலை நிமிர்த்து, அதில் நீதி வரவில்லை என்றால் வாளை நிமிர்த்து. சென்சார் கட் பண்ணிட்டாங்க. வேறு வரிகள் வரும் திரைப்படத்தில் பார்த்தால், ரெக்கார்டில் அந்த வரிகள் தான் இருக்கிறது. எதிர்மறையான கருத்துக்கள் வரக்கூடாது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஆனால் விதிவிலக்காக நடக்கும் என்பார் நடக்காது அந்த பாடல். பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதையிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக அந்த பாடல். இவையெல்லாம் அமைந்து விட்டன. ஆனால் அவை மிக மிக வெற்றி பாடல்கள். ஆனால் எம்ஜிஆர் அதை தொடரவில்லை. அவை வெற்றியை கொடுத்தாலும் தவிர்த்து விட்டார். தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இறக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் என்கிற பாடல், அதுவும் ஒரு விதிவிலக்கு. ஏனென்றால் அது தொழிலாளர்களின் துயரத்தை வெளிப்படுத்துகிற பாடல். பாடலுக்கு சிரமப்பட்டு ஆக்ட் கொடுக்க மாட்டார். பாடல் தான் பாடுவதாக தெரிய வேண்டும் என்பதற்காக மெனக்கெட மாட்டார். பாடலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாதது போல வந்த பாடல்கள் எல்லாம் அவர் படத்திலே உண்டு. எடுத்துக்காட்டாக, கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா பாடல் சர்க்கஸ் கம்பெனி பாடலாகும். அதில் எல்லா சர்க்கஸும் பண்ணுவார் அவர். நெட்டு ட்ரப்பீஸு மரண குண்டு எல்லாம் பண்ணுவார். அதையெல்லாம் பண்ணி கொண்டு ஒருவர் அந்த பாட்டை பாட முடியாது, மூச்சு வாங்கிவிடும். ஆனால் அவர் பாடுவார், ஆடிவா ஆடிவா என்கிற அரச கட்டளை பாடல் வாழ் சண்டை போட்டுக்கொண்டே பாடுவது போல. அந்த பாடலாம் வாழ் சண்டை போட்டுக்கொண்டெல்லாம் வாழ் சண்டை கலரி ஃபைட்லாம் பண்ணுவார். அது பாடல் உள்ளே வரும். அதெல்லாம் சாத்தியமே இல்லை. தான் அந்த நடிக்க போவதற்கு முன்பு பாடலுக்கு குறிப்பாக கேமராவிலே அவர் பார்ப்பார். டைரக்டர் நிக்க சொல்லி அந்த நடிகை கூட அவர் பார்ப்பார். லைட்டிங்ல இருந்து எப்படி வருகிறது என்று பார்த்துவிட்டு தான் நடிகை வருவார். நிறைய கட் வைப்பார், நகர்ந்து கொண்டே இருப்பார் பாடலிலே. ஒரு இடத்திலே நிற்க மாட்டார், சப்ளாங்கால் போட்டு உட்கார்ந்து கொண்டெல்லாம் பாட மாட்டார். மூமெண்ட் இருந்து கொண்டே இருக்கும். பாடல் காட்சியிலே மிக மிக கேஷுவலாக இருப்பார். விஜய் சேதுபதியை பாராட்டி இருக்கிறார் அந்த குணத்தை, அங்கிருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்று. கனியே கனியே மணலை பேசும் கண்மணி பாடலிலே பத்மினி ஒரு பூவை தூக்கி எறிவார். எம்ஜிஆர் அந்த சின்ன குளக்கரையில் உட்கார்ந்திருப்பார். பூ எம்ஜிஆர் மீது மடியில் வந்து விழும். கையில் எடுத்துக்கொண்டு எம்ஜிஆர் அந்த பூவை முகர வேண்டும். எம்ஜிஆர் அதை பெரிதாக எல்லாம் முகர மாட்டார்.
பத்மினி என்னும் தூக்கி எறிவது நான் என்னும் ஓடுவது என்பது போல. கொஞ்ச நேரம் கையில அந்த பூவை வைத்திருந்து அது கேமரா ஃப்ரேமுக்குள்ள வரப்போகிறது என்று அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, அந்த பூவை தூக்கி எறிந்து விட்டு கையை தன் உடையிலே துடைத்துக் கொள்வார். அந்த ஷார்ட் இன்னைக்கும் அப்படியே இருக்காது. பொன்னிழில் பூத்தது புதுவானில் பாடலில் ரைட் சைட்ல இருந்து லெப்ட் சைடுக்கு வருவார் ஃப்ரேம்ல, சரோஜா தேவி சென்டர்ல இருப்பாங்க. அப்படி ஒரு மன்னர் வேடத்தில் இருக்கிற அவர் இப்படி வருகிற போது அந்த பின்னால தொங்குகிற ரோப் வந்து அந்த செட்ல இருக்கிற புல்ல மாட்டியும் அதை கையால் அப்படி பிடுங்கி எடுப்பார். அந்த காட்சி இன்றைக்கும் அப்படியே இருக்குது. வெரி வெரி கேஷுவல் ஆன் ஸ்கிரீன். கவிஞர்கள் பாடலில் பொதுவாக பெண்களை வர்ணித்து 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 எழுதுவார்கள். எம்ஜிஆர் என்னடா பெண்களையே வர்ணித்துக் கொண்டிருக்கிறார், ஆணையும் கொஞ்சம் வர்ணி என்பது போல அவருடைய பாடல்கள். தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன் அல்லவோ நிறத்தை தந்தது. பாடுவது கவியா இல்லை பாரி வள்ளல் மகனா, சேரனுக்கு உறவா இல்லை செந்தமிழர் நிலவா, அந்த நூற்றாண்டு சிற்பங்களும் உந்தன் பக்கத்திலே வந்து நின்றாலும் ஈடில்லை என்று ஓடும் வெட்கத்திலே, நீ என்னென்ன சொன்னாலும் புதுமை, உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இளமை, இதெல்லாம் இவர் வைத்துக்கொண்ட பாடல்கள் ஆணை வர்ணிப்பதாக. தனக்கு பிறகும் தன் பாடல்கள் இருக்கும் என்று தெரிந்து வைத்திருந்தார். தன் பாடல்களிலே ஒரு அமரத்துவம் இருக்கும்படி பார்த்துக் கொண்டார். அமரத்துவம் என்றால் சாகாத தன்மை, லாஞ்சிவிட்டி இருக்கும்படி பார்த்துக் கொண்டார். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். சரித்திரம் புகழ்ந்திடும் அறிஞரின் வழி நடப்பான், இருப்பதை கொடுப்பதில் தகப்பனின் பேரெடுப்பான். உடலை தமிழுக்கும் உயிரை மண்ணுக்கும் உதவும் நாள் கண்டு துடிப்பான், சுற்றி பகை வந்து சூழும் திருநாளில் வெற்றி தோல் கொண்டு முடிப்பான். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனியிலே நிற்கிறார். காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன் விழிகளில் நிறைந்தவன் வெற்றி திருமகன் நீ. இறுதியாக ஒரு பாடலை சொல்லி இதை முடிக்கிறேன். அவர் எப்படி பார்க்கிறார் தன் பாடல்களை? மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும்.